முக்கிய செய்திகள் மகாராஷ்டிராவில் வெயில் கொடுமை தாழாமல் பதினோரு பேர் உயிரிழப்பு திறந்தவெளி பொதுக்கூட்டத்தால் அரங்கேறிய அவலம் கர்நாடகாவில் அனைத்து வீடுகளுக்கும் மாதம் இருநூறு யூனிட் மின்சாரம் இலவசம் முதல் நாளே ஒப்புதல் வழங்கப்படும் என ராகுல் அறிவிப்பு பாஜக அழுக்கு அரசியலின் வெளிப்பாடே மதுபான கொள்கை வழக்கு ஒன்பதரை மணி நேர விசாரணைக்கு பிறகு கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு அவதூறு பரப்பியதற்காக நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஐநூறு கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அண்ணாமலைக்கு திமுக நோட்டீஸ் அண்ணாமலை ஒரு அரசியல் கத்துக்குட்டி என அதிமுக தலைவர்கள் ஆவேசம் காலில் விழுந்துவிட்டு காலை மாறுபவர்கள் என பாஜக விமர்சனம் வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்ற விழாவில் வெயிலில் உட்கார வைக்கப்பட்டதால் பதினோரு பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வட மாநிலங்களில் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் அண்மையில் ஆரஞ்சு எச்சரிக்கை வெளியிட்டது இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொதுமக்களுக்கு சிறப்பாக சேவை செய்வோருக்கு மராட்டிய பூஷன் விருது வழங்கும் விழா நவி மும்பை கார்கர் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆன்மிக தலைவரும் சமூக ஆர்வலருமான அப்பா சாஹிப் தர்மாதிகாரிக்கு மராட்டிய பூஷன் விருதை வழங்கி கௌரவித்தார் சுமார் முன்னூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்ட மைதானத்தில் திறந்த வெளியில் நடந்த இந்த விழாவில் அப்பா சாஹிப் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் உள்பட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் நேற்று பகல்நேர வெப்பநிலை நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவானதாக கூறப்படும் நிலையில் திறந்த வெளியில் காலை முதலே அமர்ந்திருந்த பலர் சுட்டெரித்து வெயில் தாங்காமல் சுருண்டு விழுந்தனர் நீர்ச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி மூன்று பேர் மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக மைதானத்தில் இருந்த மருத்துவ முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆனால் அவர்களில் சிலரது நிலைமை மோசமாக மாறியதால் அருகேயுள்ள தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர் எனினும் மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்ட பதினோரு பேர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தனர் மேலும் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது தகவல் அறிந்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே உடனே மருத்துவமனை சென்று உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறினார் மற்ற மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டவர்களையும் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஷிண்டே இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஆனால் வெயிலின் வெப்பம் அதிகரிக்கும் என ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்தும் அரசு அலட்சியமாக இருந்தது இதற்கு காரணம் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இதனிடையே கோடை வெப்பம் தொடர்ந்து அதிகரிப்பதால் மேற்கு வங்க மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மூடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் தனியார் கல்வி நிலையங்களும் இவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று மேற்கு வங்க அரசு உத்தரவிட்டுள்ளது கர்நாடகாவில் ஆட்சி அமைத்தவுடன் நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே அனைத்து வீடுகளுக்கும் மாதம் இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதற்கான ஒப்புதல் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி அறிவித்துள்ளார் அம்மாநில சட்டப்பேரவைக்கு மே பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இதையடுத்து ஆட்சியை தக்கவைக்க ஆளும் பாஜகவும் அதிகாரத்தை கைப்பற்ற காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிகளும் தீவிரமாக களம் இறங்கியுள்ளன இந்நிலையில் எம்பி பதவி பறிப்புக்கு காரணமான பேச்சை நிகழ்த்திய கோலார் பகுதியில் நடந்த கூட்டத்தில் திரு ராகுல் பங்கேற்றாா் அவருடன் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநில தலைவர் திரு சிவக்குமார் முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோரும் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய திரு ராகுல் அதானி விவகாரத்தை எழுப்பியதாலேயே தமது பதவி பறிக்கப்பட்டாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வரை தொடர்ந்து கேட்கப்படும் என்று தெரிவித்தார் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மோடியின் பெயரை இழிவுபடுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் மறுத்தார் உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரை பழிவாங்குவது மோடி அரசே என்ற திரு ராகுல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் எடுக்கப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை வெளியிடாமல் இருப்பது மோடி அரசு தான் என்றார் கிணத்தி ஆபாதிஸ்தான் சர்க்கார செக்ரெட்டரி அகர் ஆதிவாசி ஓபிசி வர்க் सिर्फ सात परसेंट आते हैं मतलब हिंदुस्तान की सरकार को हिंदुस्तान की सरकार की रीढ़ की हड्डी जो है सेक्रेटरीज ऑफ गवर्नमेंट ऑफ इंडिया उसमें से सिर्फ सात परसेंट दलित आदिवासी और ओबीसी वर्ग से आते हैं कर्नाटक कांग्रेस अले वीसुद पार्पदार காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ஏற்கனவே கூறியபடி அனைத்து வீடுகளுக்கும் மாதம் இருநூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்ற திரு ராகுல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் மேலும் வறுமை வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்கள் பசியால் வாடாமல் தடுக்க அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் பத்து கிலோ அரிசியும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாயும் டிப்ளமோ படித்து வேலை தேடுவோருக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றார் காங்கிரஸ் நிச்சயம் ஆட்சிக்கு வரும் என்ற திரு ராகுல் காந்தி ஆட்சி அமைந்தவுடன் நடக்கும் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே இந்த நான்கு வாக்குறுதிகளும் உடனே ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் பாஜக நடத்தும் அழுக்கான அரசியலின் வெளிப்பாடே மீது பொனியப்பட்ட பொய் வழக்கு என்று டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார் டெல்லியில் மதுபான கடைகள் நடத்த உரிமம் வழங்கும் விவகாரத்திலும் மதுபானங்கள் கொள்முதல் செய்வதிலும் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்தன இதையடுத்து விசாரணை நடத்திய சிபிஐ புதிய மதுபான கொள்கையால் டெல்லி அரசுக்கு இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அறிவித்தது உரிமம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் பேரில் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியாவின் வீடு அலுவலகங்கள் உள்ளிட்ட இருபத்தோரு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தியதோடு அவரும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு முதலமைச்சர் திரு கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியதை தொடர்ந்து நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் மதுபான கொள்கை ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கேட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு திரு கெஜ்ரிவால் பதில் அளித்தார் சுமார் ஒன்பதரை மணி நேரம் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை இரவு ஒன்பது மணி வரை நீடித்தது விசாரணைக்கு பின் வெளியே வந்த திரு கெஜ்ரிவால் தன்னிடம் ஐம்பத்தாறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அனைத்துக்கும் பதிலளித்ததாகவும் கூறினார் மதுபானக் கொள்கை முறைகேடு என்ற பெயரில் நடக்கும் இந்த ஒட்டுமொத்த வழக்கும் பொய்யானது என்ற திரு கெஜ்ரிவால் பாஜகவின் அழுக்கான அரசியல் வெளிப்பாடு தம் மீது புனையப்பட்ட மதுபான கொள்கை தொடர்பான பொய் வழக்கு என குற்றம் சாட்டினார் ஆம் ஆத்மி நேர்மையான கட்சி என்றும் அதனை ஒழித்து கட்டுவதற்கு மத்தியில் ஆளும் பாஜக துடிப்பதாகவும் ஆனால் மக்கள் ஆதரவு தமக்கு இருப்பதால் அது அவர்களால் முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் இப்பிரச்சனையில் மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படும் சிபிஐ யின் செயல்பாடுகளை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லி பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மீது தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்காக நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்பதோடு இழப்பீட்டு தொகையாக ஐநூறு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலைக்கு திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அவர் அனுப்பியுள்ள சட்ட அறிவிப்பில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி மூலம் மக்கள் மேம்பாட்டுக்காக பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி நாட்டின் சிறந்த முதலமைச்சர்களில் ஒருவராக திரு ஸ்டாலின் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளாா் ஆனால் தேர்தல் களத்தில் பாஜக முத்திரை பதிக்க முடியாத நிலையில் திமுக தலைவர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நற்பெயரை களங்கப்படுத்தவும் அவதூறு செய்யவும் தொடர்ந்து முயற்சி செய்வதுடன் திமுக மீது தவறான ஆதாரமற்ற கற்பனையான குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதாக திரு பாரதி விமர்சித்துள்ளார் வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திமுக சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சொத்து விவரங்கள் மறைக்கப்பட்டிருந்தால் அவை உரிய நடவடிக்கை எடுத்திருக்கும் என்று கூறியுள்ள அவர் திமுகவுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இருப்பதாக கூறி சொத்து மதிப்பு வெளியிட்டிருப்பது பொய்யானது என்று சாடியுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை அரசியல் கட்சிகளுக்கு நிதியாக வழங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்களின் மொத்த மதிப்பான ஒன்பதாயிரத்து இருநூற்று எட்டு கோடி ரூபாயில் ஐயாயிரத்து இருநூற்று எழுபது கோடி ரூபாய் பாஜகவுக்கு மட்டும் சென்றுள்ளது என்றும் அவை முறைகேடான வழியில் பெறப்பட்டவையா என்றும் திரு அண்ணாமலைக்கு திரு பாரதி கேள்வி எழுப்பியுள்ளாா் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மீது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கூறும் நீங்கள் அதே திட்டத்தை தொடர்ந்த அதிமுகவும் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமியும் அதனை தொடங்கி வைத்த பிரதமர் திரு மோடியும் ஊழலில் ஈடுபட்டார்கள் என்று கூறுகிறீர்களா என்றும் அவர் வினவியுள்ளார் திமுகவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது அதன் இரண்டு கோடி உறுப்பினர்களில் ஒவ்வொருவரின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிப்பதற்கு சமம் என்பதால் உங்கள் பேச்சுக்காக நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவதூறுகளுக்கு இழப்பீடாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கும் வகையில் ஐநூறு கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்றும் திரு அண்ணாமலைக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் திரு ஆர் பாரதி கெடு விதித்துள்ளார் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலையை அரசியல் கத்துக்குட்டி என்று அதிமுக தலைவர்கள் விமர்சித்துள்ள நிலையில் காலில் விழுந்து பதவியை பெற்றுவிட்டு காலை வாரும் கலையை கற்றவர் எடப்பாடி திரு பழனிசாமி என்று பாஜக சாடியதால் மோதல் முற்றியுள்ளது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தவர்களின் பட்டியலை வெளியிடப் போவதாக திரு அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி திரு பழனிசாமி முதிர்ச்சியற்ற தலைவர் திரு அண்ணாமலை என்றும் அடிப்படை அரசியல் புரியாத அவரை பற்றிய கேள்விகளை தம்மிடம் கேட்க வேண்டாம் என்றும் செய்தியாளர்களை கேட்டுக்கொண்டார் இதுபோல திரு கே பி முனுசாமி திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுக மூத்த தலைவர்களும் திரு அண்ணாமலையை விமர்சனம் செய்திருந்தனர் இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்த செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் திரு அண்ணாமலையை அரசியல் கத்துக்குட்டி என்று விமர்சனம் செய்தார் அதிமுகவை பற்றி அவர் பேசி பார்க்கட்டும் அதற்கான பதில்கள் கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் எங்க சர்வீஸ் என்ன இப்போ என் சர்வீஸு பார்த்தா இவங்க சர்வீஸ் பார்த்தா அரசியல் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஏன் சர்வீஸு ஐம்பது வருஷம் ஆனா ரெண்டு வருஷம்தான் அரசியல் சர்வீஸு அரசியல் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லலாம் அப்படி ஒரு கத்துக்குட்டியது நேத்து தினம் ஒரு அழகா ஒரு லைன் சொன்னாரு அரசியல் முடிச்சுதான் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைட்டார் அப்படிதான் நான் சொல்லானும் சொல்ல முடியும் அதிமுக தலைவர்களின் நேரடி விமர்சனத்தால் அதிர்ந்து போன திரு அண்ணாமலை ஆதரவாளர்கள் வார்த்தை போரில் ஈடுபட்டுள்ளனர் பாஜக விளையாட்டு பிரிவு தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஒரு கட்சியின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திரு அண்ணாமலை ஓர் உதாரணம் என்றும் அடுத்தவர் காலில் விழுந்து பதவி பெற்று கொடுத்தவரையே வாரும் கலையை கற்றவர்களுக்கு இந்த புதிய அரசியல் இலக்கணம் தெரிய வாய்ப்பில்லை என்றும் சாடியுள்ளார் அதிமுக பாஜக இடையே நீர் பூத்த நெருப்பாக இருந்து வந்த மோதல் தற்போது பொது வெளிகளில் பகிரங்கமாக வெடித்து சிதறத் தொடங்கி இருப்பது இரு கட்சிகளுக்கிடையே விரிசலை அதிகப்படுத்தும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதர் கோயிலில் இருபத்தி இரண்டு ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பழமை வாய்ந்த அந்த கோயிலில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெறவுள்ளது இதையொட்டி கோயிலை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன யாகசாலை அமைப்பதற்காக மண் எடுக்க கோயில் உட்புறத்தில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு நேற்று தோண்டிய இரண்டு அடியில் ஐம்பொன் சிலைகள் தென்பட்டன விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை சோமாஸ்கந்தர் அம்பாள் பூர்ண புஷ்கலா ஐயனார் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு ஐம்பூன் சிலைகள் கிடைத்தன இவை அனைத்தும் அரை அடி முதல் இரண்டு அடி உயரம் வரை உள்ளன மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற சீர்காழி பதிகம் தாங்கிய தேவார செப்பேடு ஆகியவையும் அப்போது கண்டெடுக்கப்பட்டன ஒரே இடத்தில் இருபத்தி இரண்டு ஐம்பூன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அவற்றின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கலாம் என கூறப்படுகிறது கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுவதால் தொல்லியல் துறை அதிகாரிகள் அங்கு விரைந்துள்ளனர் காரைக்குடியில் கொரோனா காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து மறைந்த சமூக ஆர்வலர் ஒருவருக்கு சமூக சேவை மூலமாகவே அஞ்சலி செலுத்தப்பட்டது பலரையும் நெகிழ வைத்தது ஊற்றுக்கண் என்ற பெயரில் குழுவை உருவாக்கி செயல்பட்டு வந்த ஜான் பால் கொரோனா பேரிடர் காலத்தில் உணவுக்காகவும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் வழியின்றி தவித்து வந்த பலருக்கு உதவியவர் இதற்காகவே தனியாக வாட்ஸ்அப் குழுவை நண்பர்களுடன் சேர்ந்து உருவாக்கி தொடர்ந்து இருநூறு நாட்களுக்கு மேல் உதவிய அவர் கடந்த ஆண்டு மாரடைப்பால் காலமானார் அவரது முதலாம் ஆண்டு நிறைவாக காரைக்குடியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் இணைந்து இலவச கண் சிகிச்சை பாத சிகிச்சை இசிஜி சர்க்கரை பரிசோதனை இரத்த தானம் என பல்வேறு விதமான மருத்துவ சேவைகளை செய்து தங்கள் நண்பருக்கு அஞ்சலி செலுத்தினர் கொரோனா காலத்தில் பல உயிர்களை காப்பாற்றி உயிர் காப்பாற்றுறது மட்டும் இல்லை அவங்களுக்கு உணவும் அளித்தாங்க அந்த அமைப்பு அந்த அமைப்பில் முக்கியமான நபர் தான் ஜான்பாலர் அவங்க தான் ஆரம்பித்தது அந்த அமைப்பை அதில் காரைக்குடி மக்களுக்கு பொது சேவைகள் அவ்வளோ அந்த அமைப்பு செஞ்சுருக்காங்க சொந்தமாக ஆம்புலன்ஸ் கூட உருவாக்கியிருக்காங்க இலவச ஆம்புலன்ஸ் மக்களுக்கு அதில் நானும் ஒரு மெம்பர்னு சொல்லும்போது பெருமைப்படுகிறேன் இந்த இளம் சமூக ஆர்வலர்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் உடல் குளிர்பதன பெட்டி ஆகியவற்றையும் ஏழைகளுக்கு இலவசமாக வழங்கி சேவையாற்றி வருகின்றனர் நண்பரின் நினைவு நாளில் பொதுமக்களுக்கு உதவும் விதமாக அவர்கள் நடத்திய முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளத்தில் நடந்த பைக் பந்தயத்தில் பெரியவர்கள் மட்டுமன்றி சிறுவர்களும் பங்கேற்று அசத்தினர் தென்னிந்திய அளவில் நடைபெற்ற இந்த போட்டியின் ஓபன் கிளாஸ் எக்ஸ்பர்ட் கிளாஸ் லேடிஸ் கிளாஸ் கிட்ஸ் மோட்டோ உள்பட பத்துக்கும் மேற்பட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து ஏராளமான வீரர் வீராங்கனைகளும் சிறுவர்களும் கலந்து கொண்டனர் எட்டு வயது குழந்தைகளுக்கு உட்பட்ட பிரிவில் கலந்து கொண்ட நான்கு சிறுவர்கள் செம்மண் புழுதி பறக்க தங்கள் பைக்குகளில் சீரியபடி சென்று அனைவரையும் கவனிக்க வைத்தனர் குட்டிஸ் பைக் ரேஸில் அவர்கள் காட்டிய ஆர்வமும் வெளிப்பட்ட திறமைகளும் அங்கிருந்தவர்களிடம் பாராட்டுக்களை பெற்றன ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளிலும் பைக் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன மோட்டார் பைக்கில் சீறி பாய்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தினர் மென்மையானவர்கள் என்று கருதப்படும் பெண்களும் முரட்டு மோட்டார் பைக்குகளை வேகமாக ஓட்டி வியர்க்க வைத்தனர் முதலமைச்சரின் பிறந்த ஒட்டி நடத்தப்பட்ட மாபெரும் பைக் ரேஸில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டில் தொடர் விடுமுறையையொட்டி சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது சித்திரை திருநாளான வெள்ளிக்கிழமையிலிருந்து மூன்று நாட்கள் விடுமுறை என்பதால் மலைவாச தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர் கொடைக்கானலில் இதமான பருவநிலையை அனுபவித்தவர்கள் கோக்கஸ் வாக்ஸ் படகு குழாம் ஃபில்லர் ராக்ஸ் உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்தனர் நட்சத்திர எய்தியை சுற்றி பலர் குதிரை சவாரி செய்து மகிழ்ந்தனர்

குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை கோத்தகிரி சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன தமிழக கேரள எல்லையில் உள்ள திருப்பரப்பு அருவிக்கு சென்ற இரு மாநில சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர் அருவியின் மேல் பகுதியில் உள்ள சுற்றுலா துறையில் பயணிகள் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து தமிழ்நாட்டில் பனிரண்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டிரித்தது மாநிலம் முழுவதும் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தகித்த வெப்பத்தால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர் பகல் நேரங்களில் வீசிய அனல் காற்றால் மக்கள் வெளியே நடமாட முடியாமல் தவித்து வருகின்றனர் இதற்கிடையே வேலூர் ஈரோடு கரூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்று நூற்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது திருத்தணியில் நூற்று மூன்று டிகிரியும் திருப்பத்தூர் திருச்சி மதுரையில் நூற்று இரண்டு டிகிரியும் வெப்பம் சுட்டெரித்தது சேலம் பாளையங்கோட்டை சென்னையில் நூற்று ஒரு டிகிரி ஃபேரன்ஹீட்டும் வெப்பம் கொளுத்தியது தருமபுரி தஞ்சை உள்ளிட்ட இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது இந்நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் நவி மும்பையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திறந்த வெளியில் வெயிலில் உட்கார வைக்கப்பட்டதால் பதினோரு பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் ஆட்சி அமைத்த முதல் நாளே அனைத்து வீடுகளுக்கும் மாதம் இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்க ஒப்புதல் வழங்கப்படும் என ராகுல் காந்தி அறிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்காக நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அண்ணாமலைக்கு திமுக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அண்ணாமலை அரசியல் கத்துக்குட்டி என்று அதிமுகவும் காலில் விழுந்து பதகியைப் பெற்று காலை வாறுபவர்கள் என பாஜகவும் பரஸ்பரம் விமர்சிப்பதால் மோதல் முற்றியுள்ளது இதுடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்